பத்திரிகை நண்பர்களுக்கும் இங்கே வீடியோ அன்பு நெஞ்சங்கள் எல்லாம் வந்திருக்காங்க. என்னை வாழ்த்தி நிறைய பேர் பேசுவாங்க இங்கே, எல்லோருக்கும் நன்றி. முதல்ல வந்து நான் நிறைய படம் செய்யறது இல்லைன்னு சொல்லலை, வர்றது இல்லை எனக்கு மியூசிக்கு சான்ஸு. அதனால் ரொம்ப நாளுக்கு அப்புறம் அன்பு சகோதரர் அதான் ராமலிங்கம் அவர்கள் வந்து இந்த அற்புதமான ஒரு வாய்ப்பை கொடுத்து கதையை சொன்னார். முதல்ல அவருக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். எனக்கு மட்டும் இல்லை, எல்லோரும் சொன்ன மாதிரி ஒரு தயாரிப்பாளர் நினச்சா தான் நிறைய டெக்னீஷியன் கலைஞர்கள் நடிகர்கள் நடிகைகள் எல்லாரும் வாழ முடியும். அதுக்கு அவருக்கு முதல்ல எல்லாருக்கும் அவருக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அடுத்தது இந்த படத்தை ரொம்ப அற்புதமாக எடுத்திருக்காங்க. அதாவது பேக்ரவுண்ட் ஸ்கோருக்கே எனக்கு வந்து 10 நாள் பிடிச்சதுன்னா பார்த்துங்க, பின்னணி இசை அமைக்கிறதுக்கு 10 நாள் ஆகுதே, சீக்கிரம் முடிங்க சார், பணம் செலவாகுதேன்னு ப்ரொடியூசர் ஒரு வார்த்தை கூட சொல்லலை. படம் நல்லா வரணும், அதுக்கு நீங்கள் என்ன மியூசிக் பண்ணுறீங்களோ நீங்கள் பண்ணுங்கள், டைம் எடுத்துங்க அப்படின்னு சொன்ன நம்ம முதலாளிக்கும் டைரக்டர் சிவம் அவர்களுக்கும் வெற்றி கேமராமேன் பார்த்தீங்கள என்ன என்ன பண்ணியிருக்கார் வெற்றி அவர்கள். அதான் ஒரு டைரக்டருக்கு சார் சொன்ன மாதிரி ஒரு டைரக்டருக்கு ஒரு கேமராமேன் அமையும், அது அமைஞ்சாவே படம் வெற்றி. அதே போல் அந்த வெற்றி வந்து கேமராமேன் அமைஞ்சிருக்காரு. எனக்கு ஒரு சந்தோஷம் என்னென்னா, நான் நிறைய ஆடியோ ஃபங்க்ஷன் போயிருக்கேன், ஆடியோ ரிலீஸ் லான்ச் அன்னைக்கு ரிலீஸ் டேட்டு சொன்ன ஒரே படம் இந்த படம் தான். 9ஆம் தேதி படம் ரிலீஸ்னு சொன்ன ஒரே படம் T2 தான். அதே போல் இங்கே நம்ம ராதிகா அம்மா ஜானி அவர்கள் எல்லாரும் இதான் ஸ்னேகன எல்லாரும் அந்த பஞ்சாபி பலகாரத்தை பற்றி பேசினாங்க. அவர் எந்த பாட்டையும் வச்சு செஞ்சிருவார், பஞ்சாபியாக இருந்தாலும் சரி, அந்த மெலோடி சாங் உன்னையே அது, அப்புறம் அல்லா சாங் குத்துஸ் பாடியிருப்பார், ரொம்ப நல்லா இருக்கும். நாகூர் அடிபா வாய்ஸ் மாதிரியாக இருக்கும், அவ்வளோ அழகாக பாடினார் அவர். அதே மாதிரி நான் சூப்பர் சிங்கர்களை தான் பாட வச்சேன், விஜய் டிவியில் வர பிள்ளைங்க பசங்களை தான் பாட வச்சு, என்ன அழகாக பாடியிருக்காங்க பார்த்தீங்களா. பிரியங்கா அவர்கள், பிரியா ஜெர்சன் ஒரு பஞ்சாபி பாட்டு பாடுந்த பிரியா ஜெர்சன், அதே மாதிரி ஆதித்தன் ஒரு சிங்கர் பையன், நல்ல அற்புதமாக பாடினாங்க, வளர்ந்து வரும் கலைஞர்கள். எப்போவுமே அது சினிமாவில் இயற்கை, நமக்கு வயசு ஏற ஏற சின்ன ஆளுகளை வச்சு பாட வைக்கிறது, அப்போ நம்மளும் யூத் ஆகிடுறோம். ஸ்னேகன் சிரிக்கிறோம், அப்போ தான் நம்ம எதிர்பார்க்குற விஷயம் கிடைக்கும் படத்தில். என்னப்பா அந்த இப்போ நீங்கள்லாம் பாட்டு ரசிச்சதுக்கு காரணம் வந்து அந்த வாய்ஸ் தான், குரல் தான், இளமை சின்ன பசங்க குரல் தான். அது என்னையும் சின்னவன் ஆக்கிடுச்சு, சின்ன வயசு ஆக்கிடுச்சு. நீங்கள் அதே யூத்தாக இருக்கார் தேவான்றது காரணம் வாய்ஸு. வரி ஸ்னேகனுடைய வரி, எல்லா பாட்டும் அற்புதமாக எழுதுவார் அவர். ஆனால் எங்கள் கம்போசிங் வந்து ஒரு கம்போசிங் மாதிரியே தெரியாதுங்க, ஒரு ஃபேமிலி மாதிரி தெரியும். நாங்கள் கம்போஸ் பண்ணுறது கொஞ்சம் நேரம் தான், ஊர் கதை உலக கதை இதை பேசி நாங்கள் முதல்ல சந்தோஷப்படணுமா. எப்போவுமே படைக்கிறவங்க சந்தோஷப்பட்டால் தான் மக்கள் சந்தோஷப்படுவாங்க. நம்ம உம்முன்னு ரொம்ப அப்படி முகத்தை வச்சு சீரியஸாக இருந்தா மக்கள் அவங்களும் சீரியஸாக பைக் அமைச்சு போயிடுவாங்க. இந்த எல்லாமே எல்லாரும் நல்லா நடிச்சாங்க. நம்ம ராஜசிம்மன் அவர்கள் படத்தில் என்ன டெரர், நான் முதல் முதல்ல பண்ணுற ஹாரர் படமே இந்த படம் தான், 410 படத்தில் முதல் படம் இந்த படம் பண்ணுறேன் நான். இவ்வளவு படங்கள் பண்ணி எனக்கு ஒரு ஹாரர் படம் பண்ணலையேன்னு நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் இனி பண்ணிவிட்டு அந்த படமும் பண்ணியிருக்கேன். ஆனால் படம் நல்லா நல்ல படங்க. நான் வந்து மேடையில் பேசுகிறேன் அதுக்காக சொல்லலை, படத்தில் சீன் இருந்தால் தான் மியூசிக்கே வரும். ஒரு ரீரிகார்டிங் பண்ணும்போது அவ்வளோ டெரராக நம்ம பண்ணுறோன்னா, படத்தில் பண்ணவங்க ஒர்க் பண்ணவங்க அப்படி பண்ணாங்க. அவர் ராஜசிம்மன் ஆகட்டும், அதான் இன்னொரு ஹீரோயின் ஆகட்டும்,
எல்லாருமே எல்லா நடிகர்கள் எல்லாம் வந்திருக்காங்க. நான் படத்தில் பார்த்தவங்களாம் இருக்காங்க. அந்த ஒரு பாய் நடித்தவர் நம்ம எல்லாரும் நல்லா அது ராஜ இவர் நம்ம பேரரசு அவர்கள் சொன்ன மாதிரிங்க தான் முதலாளி இந்த படத்தில் ஜெயிக்கணும், அவருக்கு நல்ல லாபம் வரணும்னு எல்லாம் மனசார நினச்சிக்கிட்டு உழைச்சாவே இந்த படம் நிச்சயம் சக்சஸ். அது மாதிரி தான் எல்லாரும் வந்து உழைச்சிருக்காங்க, எல்லாரும் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க, எல்லாம் நினச்சி இஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு இருக்காங்க. கஷ்டம்தான், ஆனால் இஷ்டப்பட்டு கஷ்டப்படுறது நம்ம தொழில் மட்டும்தான். நம்ம தான் லவ் பண்ணுவோம் அந்த ப்ரொஃபஷனலை. நைட்டு 2 மணியாக இருந்தாலும் பாட்டு கம்போஸ் பண்ணுவோம், பாடுவோம். அது போல் இந்த அற்புதமான விழாவுக்கு எல்லோருக்கும் நன்றியை தெரிவித்து இந்த படம் வந்து முதல்ல ராஜன் சார் பேசும்போது ஒன்று சொன்னார், எனக்கு பக்கன் ஆயிடுச்சு. நான் வந்து என் தம்பி தேவாவுடைய பிள்ளை ஸ்ரீகாந்த் தேவாவுக்கு முதல்ல வந்து நான் வாய்ப்பு கொடுத்தேன், பிரபு தேவா படத்தில். அடுத்தது வந்து பார்த்திபன் நடித்த படத்தில் தம்பி தேவாவுக்கு மியூசிக் கொடுத்தேன். 300 கோடி லாஸ் ஆயிடுச்சுன்னார். இல்லை அது காமெடி சொல்கிறேன்னே, 300 கோடி லாஸ் ஆயிடுச்சு சொன்னீங்களே, 3 கோடியா? அப்போ நீங்க சொன்ன இடம் கரெக்ட், அந்த சொன்ன இடம் தப்பு. இல்ல இல்ல நான் அண்ணன் வந்து நான் எப்பவுமே ஜாலியா பேசுவேன். இல்ல இல்ல நீங்க எங்க பேர சொல்லிட்டு 3 கோடி நீங்க அதுதாங்க சொன்ன. இல்ல இது ஜாலினா தப்பு இல்ல, அதெல்லாம் கணக்கான கேட்டுட்டு இருக்கேன் நான். அதெல்லாம் ஒண்ணு இல்லை, அது வரானே பணம் ஆட்டோமேட்டிக்கா வரானே. இப்போ எனக்கு ரொம்ப இந்த மேடை ரொம்ப சந்தோஷம் இதுவாக இருக்கு, ஹாப்பியாக இருக்கேன், எல்லாம் மறந்து சந்தோஷமா இருக்கிற இடம் இது. அம்மா நல்லா நடிச்சம்மா, நான் பஞ்சாபி பலகாரம் நானும் சொல்லக்கூடாது, ஏன்னா நாளைக்கு யூடியூப்ல ரெடியாக இருப்பாங்க. இல்லை இதை விட இதெல்லாம் விட ஒருத்தர் செஞ்சிட்டாரு, உங்களை கூப்பிட்டு இங்கே நிற்க வச்சு ரசிச்சு எங்கள் அண்ணன் பண்ணி நாளைக்கு யூடியூப்ல தான் அவர்களை கூப்பிட்டு ரசி அதுக்கு இது வேற இருக்காங்க. வெரி குட், எல்லாருக்கும் வெரி குட், வெரி குட் எல்லோருக்கும். என்னுடைய நம்ம சிவம் அவர்கள், வெற்றி அவர்கள், ப்ரொடியூசர் அவர்கள், எல்லா டெக்னீஷியன் நடிகர்கள் சரவண சும்பையா நல்லா பேனை பற்றி அஜித் பற்றி பேசினார், ரொம்ப சந்தோஷம். எல்லோருக்கும் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.